உங்க பையன் பொண்ணு மருமகளுங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத காரணத்தை எத்தனை தடவை சொல்ல போறீங்க? என்னோட ஐடியாவே வேற. அவ பண்ற அந்த இடியட் பண்ற வேலைனால எல்லாருமே அவமானப்பட போறாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நீங்க போய் புரிய வைக்க போறீங்களா? ஆஃப் கோர்ஸ். நான் எம்எல்ஏ தானே படி வந்திருக்கு, நான் தானே புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வச்சு அவகிட்ட இருந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்த போறேன். நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ எக்கேடு கட்டாவது போட்டோம். நான் வரி பண்ணிக்க போறதே இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் உங்க கனவுல தான் நடக்கும். அது எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நீ பாத்துக்கிட்டே ராதிகா, ராதிகா முதல்ல அவங்கள தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இல்ல நான் பாக்யாவை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓ அம்மா, போ 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 அம்மா. தெரியும் தெரியும், கேட்டுச்சு. போ போ, வந்து கூட நான் அடிச்சுக்கலாம் திட்டிக்கலாம். பாவம் கூப்பிடுறாங்க, போ. சி, அறிவு கெட்டவனே, வாயை திறந்து நீயே மாட்டிக்கிட்டியா? நல்ல வேலைப்பா, கரெக்டான இடத்துல அவங்க அம்மா கூப்பிட்டு நம்மளை காப்பாத்திட்டாங்க. எங்க அம்மா விட இவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு. பாக்யா இருக்குடி இருக்கு, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. எனக்கு ஆப்பு வச்சல, நான் வைக்கிறேன்.